அந்த நாள் ரொம்ப ரொம்ப கொடுமையான நாள். சிபாரிசு செய்யலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஷஃபாஅத்துல் அதுமா என்று அழைக்கக்கூடிய ஒரு ஷஃபாஅத் இருக்குது. அது என்னென்னா, அந்த கொடுமையான நாளில் மனிதர்கள் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, நிறுத்தப்பட்டிருப்பாங்க, முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பாங்க, நிர்வாணத்தோடு நிறுத்தப்பட்டிருப்பாங்க. ஏழை பணக்காரன் எல்லோரும் அதில் சொர்க்கத்துக்கு போகிறவங்க இருப்பாங்க, நரகத்துக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு கேள்வி கணக்கு தொடங்கப்பட்டிருக்காது. நிற்பாங்க நிற்பாங்க, பல வருஷமாக நின்றுட்டு இருப்பாங்க. சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்கள். அது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கொடுமையான ஒரு நாள். ஷை உன் அதீம். அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாள் என்பது மிக மிக மோசமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாள், பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த நாளில் எல்லோரும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நபிமார்களை தேடுவாங்க. முதல்ல அவங்க போகிறது யார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து போவாங்க. யா ஆதம், எங்களால் முடியல, நாங்கள் நின்று நின்று இந்த வேதனை எங்களால் தாங்க முடியல, மிகப்பெரும் வேதனையாக இருக்கின்றது. ஒருவேளை நாங்கள் நரகத்துக்கு போகணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி இருந்தால் எங்களை நரகத்தில் தூக்கி எரியட்டும், எங்களால் முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹிசாபை தொடங்க சொல்லுங்கள், ஹிசாப் அல்லாஹ் தொடங்க மாட்டான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கே தெரியல, இது இது சம்மந்தமாக எனக்கே தெரியல, நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து போவாங்க, அதே நிலமை, கூட்டம் கூட்டமாக போவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் கை விரிப்பாங்க, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸ், என்னுடைய ஆத்மாவே, என்னுடைய ஆத்மா, என்னுடைய நஃப்ஸ், யாருக்கு நான் உதவி செய்ய முடியாது, யாராலும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏகத்துவத்தை நிலைநாட்டிய ஒரு மனிதர், அவங்ககிட்ட போய் கேட்பாங்க, யா இப்ராஹிம் ஹிசாப் ஆரம்பிக்க சொல்லுங்க, எங்களால் முடியல. யா நஃப்ஸி யா நஃப்ஸி, அதே மாதிரியே வரும் தொடர்ந்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்பாங்க, யா ஈசா, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, ஒட்டுமொத்த மனிதர்களும் போய் கேட்பாங்க. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருவாங்க, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, இந்த தகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வழங்கியிருக்கின்றான். நான் கேட்குறேன், இந்த உம்மத்துக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனிதனத்துக்காகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மிக கேவலமாக பேசியவர்களுக்காகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிராகரித்தவர்களுக்காகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்ளாமல் இருந்தவர்களுக்காகவும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. மிக பெரும் ஷஃபாஅத் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியது, ஸ்பெசிஃபிக் டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்குமே கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி போய் சுஜூத் செய்வாங்க, யா அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த தகுதி, அல் மகாமுல் மஹ்மூத், அல் மகாமுல் மஹ்மூத். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய ஹிசாபை தொடங்கிவிடையா அல்லாஹ், மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுஜூதிலிருந்து கேட்பாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், யா யா முஹம்மது உங்களுடைய தலையை உயர்த்துங்கள்னு சொல்லுவான். யாருக்குமே சுஜூத் செய்ய வாய்ப்பு இல்லை, அதனால யாருக்குமே சுஜூத் செய்ய வாய்ப்பு இல்லை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்வாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் முஹம்மதேன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதற்கு நான் பதில் அளிப்பேன், அது ஏற்றுக்கொள்ளப்படும். யாருக்கு நீங்கள் சிபாரிசு செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா, இஸ்ஸத்துடையவன், அல் அசீஸ், தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் யாரிடமிருந்தும் கிடையாது. அல்லாஹ் என்ன நாடுறானோ அது மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வான். அது இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய பண்பில் ஒன்றது. அல்லாஹ் என்ன நாடுறானோ அதுதான் செய்வான். அல் அசீஸ், பெருமைக்குரியவன், அல் முத்தகப்பிர், கிபுருடையவன். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த அல் முத்தகப்பிர், அல் அசீஸ், அவன் சொல்லுவான், நபியே உங்களுக்கு என்ன தேவையோ என்று கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டது ஒன்று தான். அந்த நாளில் இந்த மனிதர்களுக்கு விடுதலை அளியா அல்லாஹ், ஹிசாபு செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும்.